குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜேர்னி வித்தின் அப்படின்றது. ஸோ ஏன் ஜேர்னி வித்தின் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஜேர்னி வித்தின் செஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க நீங்கள்? சேட்டில் ஆன்சர் போடுங்க, இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் சேட்லேயே நீங்கள் போடலாம். ஓகே, மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அன்லாக்கிங் அவர் பெஸ்ட் வேர்ஷன், அதுக்காக தான் வந்துட்டு ஜேர்னி வித்தின் அப்படின்றதுக்குள்ள நம்ம போகிறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் அப்படின்னா என்ன? அக்கார்டிங் டு யூ வாட் இஸ் சக்சஸ்? அன்மியூட் பண்ணிட்டு கூட சொல்லுங்க, மினிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்கும் இல்லையா? சக்சஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? உங்களை பொறுத்த மட்டும் சக்சஸ் அப்படின்னா என்ன? அச்சீவிங் சம்திங் வாட் வி ஓகே குட், டிசையர். எஸ் ஓகே குட். அச்சீவிங் சம்திங், அச்சீவிங் அவர் டிசையர்ஸ், இதெல்லாமே சரி. ஸோ இந்த செஷனை வந்துட்டு நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5:45 வரைக்கும் நம்ம இந்த செஷன் பண்ணலாம். ரிமைனிங் வந்துட்டு பார்ட் 2 வந்து அகெயின் வந்து ஒரு 3 டேஸ் லீவ் வருது பார்த்தீங்களா? ஸோ அப்படி அப்போ வந்துட்டு இதோட பார்ட் 2 அப்போ நம்ம வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து கொஞ்சம் டீப்பாக நம்ம ஸ்லோவாக போக முடியும். இந்த செஷன் 1 ஹவர்க்குள்ள முடிச்சோம்னா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிட்டு போக முடியும், பட் நிறைய வந்து Q&A எல்லாம் வைக்க முடியாது. ஸோ 5:45 வரைக்கும் வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்துட்டு அடுத்த ஒரு 3 டேஸ் லீவ் வருது, அப்போ 1 டே நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து சொல்றது, மற்ற வேற யாரும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சக்சஸ்னா என்ன? உங்களை பொறுத்த மட்டும் வாட் இஸ் சக்சஸ்? அது நம்மளோட டிசைரை தான் அச்சீவ் பண்ணணும் கம்ப்ளீட்டா. ஓகே நமக்கு ஓகே தேவையான நீடை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே குட். ஸோ இப்போ வந்துட்டு ஏல் நைட்டிங்கேல் வந்து சக்சஸ் பற்றி சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, சக்சஸ் அப்படின்றது ப்ராக்ரஸிவ் ரியலைசேஷன் ஆஃப் வர்த்தி ஐடியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நமக்குன்ட்டு ஒரு ஐடியல் வேர்ஷன் நம்ம வச்சுருப்போம், ஐடியல் லைஃப் வச்சுருப்போம். இந்த லைஃப்பை நம்ம வாழணும், இப்படிப்பட்ட பர்சனாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கான ஐடென்டிட்டி, நம்ம கோல்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? அதை நோக்கி நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்துட்டு சக்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் ப்ராக்ரஸ் ஆகி முன்னாடி போயிட்டே இருக்கோம்ல, அதாவது ரைட் டைரக்ஷன்ல நம்ம கோலை நோக்கி நம்ம வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் ஆகி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு போயிட்டு இருக்கோமே, அதுவே வந்து சக்சஸ் தான் ரைட்டா? ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ, நம்ம நீங்க சொன்னீங்க அச்சீவிங் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லையா? அந்த அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சக்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, உங்களோட பாஸ்ட் லைஃப்பை நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? இன்னொரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அச்சீவ் பண்ண எல்லா சக்சஸ்லயுமே உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சா? ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எஸ் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஒரு ஹாப்பினஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும் அது. சேர்ந்து இருக்கும், கரெக்ட். இப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பாஸ்ட் லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ணோம்ல, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய, ஈவன் வீடு கட்டுறதாகட்டும், இவ்வளவு மணி ஏர்ன் பண்றதாகட்டும், இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி கோல்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி நிறைய விஷயங்கள். நீங்க ஒரு கோல் டீச்சர் ஆகி இருப்பீங்க, நீங்க எல்லாருமே ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே உங்களோட கோல்ஸ் தான், அச்சீவ் பண்றப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த சக்சஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சா? நீங்க வந்து பாஸ்ட் லைஃப்ல ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஓகே, அந்த அச்சீவ்மெண்ட்ல உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சா? எஸ் ஆர் நோ போடுங்க பார்க்கலாம். ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ், இல்லைனா நோ. எல்லாருமே போடுங்க நோ. ஓகே குட் குட், ஓகே, ஹானஸ்டான ஆன்சர் ரைட்டா? கண்டிப்பா. இப்போ நமக்கு வந்து நம்ம ஓகே குட் குட், நோன்றது ஹானஸ்டான ஆன்சர். சரி, நம்ம அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேற யாரும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சில விஷயத்துல ஓகே இருக்கும், சில விஷயத்துல இருக்காது. இருக்காது. மிக்ஸ்டு ஃபீலிங்கா தெரியுது எனக்கு.
மிக்ஸ்டு ஃபீலிங், கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் வந்து திரும்பி பார்க்குறப்போ, ஓகே, நம்ம பண்ண ஒவ்வொரு விஷயங்களுமே வந்துட்டு நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கணும் இல்லையா? நம்ம நிறைய மல்டிபிள் ரோல்ஸ் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி என்னதான் எவ்வளோதான் ரோல்ஸ் வந்து மதராக இருக்கும், நம்ம ஒய்ஃபாக இருக்கும், நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கலாம், அதில் ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோல்ஸை ப்ளே பண்ணாலும் அட் எண்ட் ஆஃப் டே வந்துட்டு நம்ம லைஃப்பை திரும்பி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்துட்டு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சைக்காலஜி படிச்சவங்களுக்கு இது வந்து மாஸ்லோட ஹைரார்கி நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாருனாக்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்கா ஹியூமனோட நீட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வந்து பிசியாலஜிக்கல் நீட்ஸ், பேசிக் நீட்ஸ் தான், வாட்டரு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு, ஷெல்டர், இதை நோக்கி தான் ஃபர்ஸ்ட்டு ஓடுறான் ஒரு மனிதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா இது பேசிக் நீட் எல்லாருக்குமே இருக்கும். அதை அச்சீவ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வந்து ஒரு சேஃப்டி நீட்ஸ், தனக்குன்னு ஒரு ஜாப் வேணும், ஒரு செக்யூர்டான லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போகிறான். அதுக்கப்புறம் தான் வந்து லவ், இன்டிமேசி, இது எல்லாமே. நெக்ஸ்ட் த்ரீ திங்ஸ் வந்து சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், ரைட்டா? செல்ஃப் எஸ்டீம், லவ், சேஃப்டி, இது எல்லாமே. செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது இந்த சொசைட்டியில நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும், தனக்கான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கணும், நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், இப்போ பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சோசியல் ஆர்கனைசேஷன்ல ஒரு பொசிஷன்ஸ், தனக்குன்னு ஒரு ரெகனைசன், சொசைட்டில வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும் அப்படி சொல்லி நினைக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸுக்குள்ள வரும், ரைட்டா? இது எல்லாமே தாண்டி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இதுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, மேக்சிமம் இந்த செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ் வரைக்கும் ரீச் பண்றாங்க. இப்போ வந்து இந்த ரிசர்ச் பண்ணது வந்து 1970ல பண்ணாங்க, ஓகேவா? 1970ல பண்ணியிருக்காங்க. அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட்ஸை வந்து 2% ஆஃப் த பீப்புள் தான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு அப்போ உள்ள ஸ்டடி சொல்லுது, ஓகே? அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் இயர்ஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்சம் பேர் கூட அச்சீவ் பண்ணிருக்கலாம், ஓகே? அந்த 2% ஆஃப் த பீப்புள்குள்ள யார் யாரெல்லாம் இருக்கானா, ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டீன், ஸோ இந்த மாதிரியான பீப்புள் எல்லாமே, ஓகே? ஸோ இப்போ இங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ நமக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு பாத்தீங்களா, நம்மளோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்றது, ஓகே? அதை வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, ரீச்சிங் அவர் ஃபுல் பொட்டன்ஷியல், ஓகே? அந்த பொட்டன்ஷியலை வச்சு மற்றவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நிறைய விஷயத்துல அன்லாக் பண்ணி கொடுக்கறது, க்ரியேட்டிவான ஒர்க்ல இன்வால்வ் ஆகுறது, இது எல்லாமே வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு தனக்கான ஸ்ட்ரென்த் ஒன்னா இருக்கும், அவங்க வந்து வேற லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஓகே? நம்ம என்ன ரோல் கூட பிளே பண்ணிட்டு இருக்கலாம், சில பேருக்கு வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும், ஓகே, ஒரு பெயிண்டர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், சில பேருக்கு வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கலாம், டீச்சிங்ல ஆசை இருக்கலாம், அத்லெட் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒவ்வொரு ட்ரீம் இருக்கு, ஒவ்வொரு டிசையர் இருக்கு, ஓகேவா? நேச்சரா நமக்குன்ட்டு அதோட கனெக்ட் ஆகுற மாதிரி நம்ம பிறக்கிறப்பே பொட்டன்ஷியலும் இருக்கும், நம்மளோட பேஷன் என்னவோ அதுக்கான பொட்டன்ஷியலும் லைட்டா வந்துட்டு நமக்குள்ள கொடுத்துதான் காட் வந்து அனுப்பியிருப்பாரு, ஓகே? அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அதை அன்லாக் பண்ணிட்டு அந்த ஃபுல் பொட்டன்ஷியலையும் ரீச் பண்ணி அந்த பொட்டன்ஷியலை வச்சு நம்ம அந்த சொசைட்டிக்கு வந்து சர்வ் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப வந்து நமக்கு கண்டிப்பா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், ஓகே? ஸோ இப்போ கூகுளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க, அவங்களோட விஷனே என்னவா இருந்தது அப்படின்னா, ஒரு டச்ல வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு முழுக்க உள்ள இன்ஃபர்மேஷனா நம்ம மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விஷன் வச்சு அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, ரைட்டா? இதே மாதிரி மைக்ரோசாஃப்ட எடுத்துக்கிட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னாக்க, எவ்ரி டெஸ்க்லயுமே, ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு டெஸ்க்லயுமே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணி, இன்னைக்கு எல்லாருமே மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்டில், இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவங்களோட விஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருந்தது, உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப், உங்களோட ஐடியல் செல்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விஷனை நீங்க கிரியேட் பண்ணணும், அந்த விஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேஷனேட்டான ஒரு விஷயமா இருக்கணும், அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் அந்த விஷயம் பண்றாங்க, நான் அது பண்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்சாதான் அதை பண்ண முடியும், இல்லைன்னா அது ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா. இப்ப எனக்கு வந்து கவிதை எழுத தெரியும், நான் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைக்காது, ஓகேவா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பேர், நம்ம குரூப்ல இருக்கிற பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மியூசிக்கு டான்ஸ் தான் வந்து இன்ட்ரெஸ்ட், ஆனா அவங்க பண்ணிட்டு இருக்க ஒர்க் வந்து ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒண்ணு இன்னொன்னு வந்துட்டு நம்ம குரூப்லயே வந்துட்டு எம்எம்எம் குரூப்ல சந்தியா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுவாங்க இல்லையா, சோ அவங்களும் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்காங்க. அவங்கள நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து கவுன்சிலிங், பேசுறதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, மார்க்கெட்டிங் சேல்ஸ் இந்த மாதிரி அவங்க போனா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லையா. சோ இப்ப நமக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, அந்த வழியா நம்ம வந்து நம்மளோட பேஷனையும் சூஸ் பண்ணாம வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டுடும். நிறைய ஸ்டடீஸும் சொல்லுது நமக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சரியா? இப்ப வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, நமக்கு உள்ள ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, அதை நம்ம ரியலைஸ் பண்ணி அதை வந்துட்டு அதை நர்ச்சர் பண்ணி நர்ச்சர் பண்ணி அதை வந்து நம்ம ஸ்கில்லா மாத்தி நம்மளால இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஓகே, அந்த ஸ்கில்ல வச்சு எத்தனை பேர் பெனிஃபிட் ஆகுறாங்க, அது கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் பண்றப்போ உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, ரைட்டா? இப்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சில ஒர்க்ல இருக்கும், சில ஒர்க்ல உங்களுக்கு இருக்காது. இதை நீங்க கரெக்ட், இதுதான் நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பும் கூட. ஓகே, ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப் இருக்கு, ஓகே, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல, அதை நம் இந்த பூமியில நம்ம ஏன் இருக்கோம், வை வி ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதோட அலைன் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும், ஓகேவா? சோ அதை விட்டுட்டு நம்ம மாத்தி மாத்தி நம்ம கோல் செட் பண்றதுனாலதான் வந்துட்டு நிறைய டைம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே நமக்கு கிடைக்குது. ஓகே, அதை அச்சீவ் பண்ணாலும் அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போயிடுது. ஓகே, ஸோ இப்ப நீங்க உங்களோட பாத்த உங்களோட டெஸ்டினேஷனை வந்துட்டு எங்க போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்டினேஷன் நீங்க கரெக்டா வந்து டிசைட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணணும், உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, அதை நம்ம ரிவ்யூ பண்ணி தான் பார்க்கணும். சின்ன வயசுல இருந்து அதுதான் ஜேர்னி வித் இன் அப்படின்றது. சில பேர் வந்து உங்களை சில விஷயங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிருப்பாங்க, இத நீ சூப்பரா பண்ண, கருணைக்கு டீச்சிங்க்கு நல்லா வரும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா. சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நமக்குள்ள என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அதை நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணி அதை டெவலப் பண்றதுக்கு, அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு, ஓகே, நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு அதை வச்சு இந்த கம்யூனிட்டிக்கு, இந்த வேர்ல்டுக்கு என்ன சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை நம்ம சர்வ் பண்றப்போ கண்டிப்பா அதுதான் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். இதை நீங்க அக்ரி பண்ணிருக்கீங்களா? இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆல்ரெடி வந்துட்டு அந்த பாத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்க? உங்களோட பாத்த ஐடென்டிஃபை பண்ணி அதுல நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க எங்க போகணும், உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, உங்களோட விஷன்ல ஒரு கிளாரிட்டி இருக்கா, உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்ல ஒரு கிளாரிட்டி இருக்கா? யா, வெரி குட், வெரி குட், எல்லாருமே போடுங்க, அப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு அதை வச்சு நான் இந்த வேர்ல்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், ஸோ அதை வந்துட்டு நீங்க ஒரு சென்டென்ஸா வந்துட்டு ஃப்ரேம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நோ, அப்போ நீங்க வந்து கண்டுபிடிங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே, நீங்க பண்ற ஒர்க் உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். அதுக்காக நான் வேலையெல்லாம் விட மாட்டேன் அப்படி விடுங்க அப்படிலாம் சொல்லலை. அதோட சேர்த்து நீங்க இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டே நான் என்ன, எனக்குள்ள என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, இன்னும் வந்துட்டு நான் என்ன பண்ணணும் என்னோட லைஃப்ல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாலே அதுக்கு ஆன்சர் கண்டிப்பா கிடைக்கும், ரைட்டா? எல்லாருமே இப்ப எடுத்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபுல்ஃபில்மெண்டான லைஃப்குள்ள வந்துட்டாங்கன்னா இல்ல, நிறைய பேர் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல தான் வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா, கிராண்ட்மா மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, அவங்க வந்துட்டு ஒரு ஃபார்மிங் தான் பண்ணி, சின்ன வயசுல அவங்களுக்கு பெயிண்டிங்ல ஆசை, டிராயிங் பெயிண்டிங்ல ஆசை, ஓகே, அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஒர்க் தான் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபார்ம் ஒர்க்னா அவங்க ஓன் ஃபார்மிங் லேட்டா தான் வாங்கினாங்க, மத்தவங்க கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அப்புறம் ஹஸ்பண்ட் இருந்ததுக்கு அப்புறம் எம்ப்ராய்டரி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 70 இயர்ஸுக்கு மேல எம்ப்ராய்டரி பண்ண முடியல, வயசாயிடுச்சு இல்ல, ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்றாங்கனாக்கா, சரி நீ பெயிண்டிங் பண்ணலாமே அப்படின்னு அவங்க சிஸ்டர் சொல்லி, சின்ன வயசுல எல்லாம் உனக்கு பெயிண்டிங் பிடிக்கும் தானே, பெயிண்டிங் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்ட்டு பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து $3 to $5 தான் வந்துட்டு அவங்க சேல் பண்றாங்க அவங்களோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். ஆக்சுவலா வந்து அவங்களோட ஸ்கில் அதுதான், ஓகே, அவங்களோட டேலண்ட் பேஷனும் அதுதான். ஸோ அதை டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 5 to 7 இயர்ஸ்க்குள்ள ஒரு பெயிண்டிங் வந்து $10,000 வந்து
சேல் பண்றாங்க. கிராண்ட்மா மோசஸ்ல நீங்க வந்து நெட்ல போட்டீங்க அப்படின்னாலும் கிடைக்கும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அவங்களோட பேஷனேட் லைஃப 70 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வாழவே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப பாருங்க பாத்தீங்க அப்படின்னா, சோ அதுக்கு ஏஜே கிடையாது. ஓகே, ஏஜே கிடையாது. நம்ம எந்த ஏஜ்ல வேணாலும் நம்மளோட பேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, இல்ல அது நேச்சர் தான். அவங்களுக்கு புது விஷயங்கள் பண்றப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஃபியரும் வர்றது நேச்சர் தான். பிகாஸ் வந்து நம்ம நம்மள கம்ஃபர்ட் பண்றதுக்காக பிரெயின் நமக்கு கொடுக்குற சிக்னல் தான். ஓகே, அதோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பாசிட்டிவ் அஃபர்மேஷன், பாசிட்டிவ் விஷுவலைசேஷன் அதோட சேர்த்து நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா அந்த ஃபியர் வந்து ஃபேட் ஆயிடும் நாளாக நாளாக. சரியா? சோ அப்ப நம்ம கோல்ஸ் அப்படின்றதே ஒரு புது விஷயம் தானே. நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை தான் நம்ம கோலா செட் பண்றோம். ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ண விஷயத்த நம்ம கோலா செட் பண்றது இல்ல. ஓகே, ஒரு விஷயம் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்லிட்டு நம்மள ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு நியூ திங் தான் நம்ம கோலா செட் பண்றோம். ரைட்டா? சோ அப்ப அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து நமக்கே வந்துட்டு நமக்குள்ள இன்விசிபிள் எனிமி நிறைய இருக்கு. ஃபியர், லிமிட்டிங் பிலீஃப், இந்த மாதிரி செல்ஃப் டவுட் எல்லாமே வரும் தான். அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் பார்த்துப்போம்ல, மைண்ட் மாஸ்டர்ல பார்த்துப்போம். ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் ஆகி போகலாம் நீங்க. சரியா? ஸோ இப்போ இந்த கிராண்ட்மா மோசஸே வந்துட்டு 70 இயர்ஸ்க்கு மேலே தான் உங்களோட லைஃபே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஏஜ் அப்படின்றது நமக்கு வந்துட்டு எந்த ஒரு தடையுமே இல்லை. எந்த ஒரு ஏஜ்ல வேணாலும் நமக்கு, ஈவன் நானே வந்து ஒரு 36 37 இயர்ஸ் அப்படி அந்த ஏஜ்ல தான் வந்து என்னோட கெரியரே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணி இப்ப கொஞ்சம் என்னோட பேஷனேட் லைஃப வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. ஈவன் தோ நான் வந்து லெக்சரா இருந்தாலும் அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவ்வளோ இல்லை. இப்ப நான் பண்ற ஒர்க்ல தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம குட்டியா ஸ்டார்ட் பண்ணா கூட போதும், பெரியசா வந்து நம்ம ரீச் பண்ணும் அப்படின்றது இல்ல. நீங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண கண்டிப்பா க்ரோ ஆகி போயிடலாம் நம்ம. ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நமக்கு அந்த டேலண்ட வந்து நம்ம நர்ச்சர் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு சர்வீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மணின்றது பை ப்ராடக்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். மணி கோல்ஸ் நீங்க தனியா செட் பண்ணணும்னு தேவையே இல்லை. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஸ்கில்ல நீங்க அந்த வேர்ல்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த வேர்ல்டுக்கு வந்துட்டு உங்களோட சர்வீஸ் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களே தே ஆர் வில்லிங் டு பே, உங்களுக்கு மணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்மளோட பேஷனேட் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோமா, வாட் இஸ் அவர் பேஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் 2 செஷன்ஸா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனோட சில கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு, சில பிஹேவியர்ஸ் எல்லாமே இருக்கு. அதை நம்ம என்னென்னு ஒன்னொன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட விஷன் என்ன, ஸோ அதை நீங்க எப்படி அச்சீவ் பண்றதுக்கு சில மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்ல நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். இது பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு 2% ஆஃப் த பீப்புள் தான், அதாவது 2% ஆஃப் த பீப்புள் தான் இந்த மாதிரி செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மர்ஸ்லா சொல்றாரு இல்லையா. அவர் வந்து 1917ல கண்டுபிடிச்சாரு. யாரெல்லாம் வச்சு பார்த்தாரு அப்படின்னு சொன்னாக்க ஆப்ரஹாம் லிங்கன், ஐன்ஸ்டின், அவரெல்லாம் எடுத்து பார்த்தப்ப அவங்களுக்கு என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்துச்சு, பிஹேவியர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிஹேவியர் ஒரு காமனா ஃபுல்ஃபில்மெண்டான லைஃப் வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள பிஹேவியர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, கேரக்டரிஸ்டிக் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னன்னா என்எல்பி எல்லாம் இன்னொரு விஷயம் மாடலிங் அப்படின்றது. இப்போ சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நம்ம லைஃப்க்குள்ள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் அதே மாதிரி வந்துட்டு சக்சஸ் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ அந்த பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல நமக்கு வந்துட்டு எவ்வளவு விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? நம்ம கிட்ட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஓகே, இப்போ இல்லாத விஷயங்களுக்கு நம்ம எப்படி வந்து அதை இல்லாத விஷயங்களை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண முடியும், அதை அதை கோலா வச்சு ஸ்டெப்ஸ் எடுத்தாலே கண்டிப்பா ப்ராக்டிஸ் தான், லேர்னிங் அண்ட் ப்ராக்டிஸ் தான் இல்ல அப்படி பாக்குறப்போ. சரியா? அது என்னெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியர் அப்படின்னா ஒரு சி போடுங்களேன். ஃபுல்ஃபில்மெண்டான லைஃப் எப்ப கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து புரிஞ்சுது அப்படின்னாக்கா சி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்களேன் கமெண்ட்ல. ஓகே, குட் குட் குட். ஓகே குட். ஓகே,
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னாலே என்னன்னா ஃபுல்ஃபில்மெண்டான லைஃப்பை வாழ்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து இதில் 15 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, நமக்கு வந்துட்டு இதில் எத்தனை இது மேட்ச் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே குட், ஓகே தேங்க்யூ, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா, ரியாலிட்டி என்னவோ அதை அப்படியே பர்சீவ் பண்ணிப்பாங்க, அன்சர்டனிட்டியை டாலரேட் பண்ணிக்க கூடிய பீப்புள். மெயினாக வந்து அக்செப்டன்ஸ் அப்படின்றது தான் இங்கே. ஓகேவா, சில பேர் வந்து நம்ம இது ஏன் இப்படி இது இப்படி அப்படின்னு சொல்லி அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்களே. மெயின் திங் வந்து அக்செப்டன்ஸ் தான், என்ன ரியாலிட்டியோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அன்சர்டனிட்டியாக இருந்தால் கூட அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் அதை டாலரேட் பண்ணிக்கிறது அக்செப்டன்ஸ் தான் மெயினாக இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குவாலிட்டி அவங்க கிட்டே இருக்கு. ரெண்டாவது வந்துட்டு அக்செப்ட் தம் செல்ஃப் அண்ட் அதர்ஸ் ஆஸ் தே ஆர். இப்போ நான் எப்படி நமக்குள்ளேயும் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ஷனாக சொல்லவே இல்லை அவங்க இந்த மாஸ்லோ வந்து. இப்போ பர்ஃபெக்டான பீப்புள் அப்படின்னு சொல்லி இங்கே யாரையுமே அவர் சொல்லவே இல்லை. மாஸ்லோ சொல்றதும் கூட தான் இம்பர்ஃபெக்ஷன் பீப்புள் கூட செல்ஃப் ஆக்சுவலைசேஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு சொல்றாரு. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படியோ நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோ பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம யாருமே எந்த ஹியூமன் பீயுமே. நம்ம எப்படியோ நம்மளே அக்செப்ட் பண்ணிக்கணும், அடுத்த பீப்புள் எப்படி இருக்காங்களோ அதே அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த கேரக்டர் அவங்க கிட்ட இருந்துச்சு ரைட்டா. இன்னொன்னு ஸ்பான்டேனியஸா ஒரு தாட், அது தப்பு ரைட்டன் இல்ல ஓகேவா, ஏதாவது டக்குன்ட்டு ஒரு ஐடியா மைண்டுக்குள்ள தோன்றது, நம்ம அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படின்றது வேற, ஒரு நிறைய ஐடியாஸ் ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஸ்பான்டேனியஸா பண்ணிட்டே இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் கேரக்டர். ஓகேவா, இன்னொன்னு வந்துட்டு ப்ராப்ளம் சென்டர்டா இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதை மீன் பண்றாங்க அப்படின்னாக்கா, இப்போ வந்து எவாலுவேட் பண்ணி பார்க்கறது, ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னா இது ஏன் நடந்ததுன்னு எவாலுவேட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தேர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், சாரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹியூமர் சென்ஸ் வந்துட்டு அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. ஹியூமர் சென்ஸ் நிறைய ஜோக்காக பேசுறது, ஸோ அது நிறைய இருந்தது அவங்க கிட்ட. ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிள் டு லுக் அட் த லைஃப் ஆப்ஜெக்டிவ்லி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா, லைஃப்பை வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் வியூல வந்துட்டு பார்க்க அவங்க பழகிப்பாங்க ரைட்டா. ஸோ இப்போ நமக்கான ஒரு ஓன் ஃபீல் ஓனா வந்து நமக்குன்னு சில வியூஸ் இருக்கும், நமக்கு சில ஃபீலிங்ஸ் இருக்கும், நமக்கு சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும், அதை தாண்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் பர்சன் வியூ, என்எல்பியில் நம்ம நிறைய சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வியூ அப்படின்லாம் சொல்லுவோம்ல, மெட்டா வியூ இதெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வியூல எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கறதுக்கு வந்துட்டு அவங்க பழகியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதாவது கிரியேட்டிவிட்டி இங்கே தேவை. ஏன்னா ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன் ஆகட்டும் யாரா எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண பீப்புள் தான். இப்போ எல்லாரும் ஒரு வழியில போயிட்டு இருக்காங்க, என் வழி தனி வழி அப்படி சொல்ற பீப்புள் தனியாக நம்ம தெரியணும்ல, அதுக்கு கிரியேட்டிவிட்டி வந்துட்டு கண்டிப்பா வேணும். ஓகேவா, ஸோ இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் டு என் கல்ச்சரைசேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம கல்ச்சர்ல வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வந்து ரூல்ஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதை வந்துட்டு சம்டைம்ஸ் பிரேக் பண்ற பீப்புளா இருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கல்ச்சர்ல வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒன்று ஒரு விஷயம் என்னன்னா ஸ்கூலுக்கு போகணும், எல்லாருமே ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போகணும், காலேஜ் போயிட்டு ஒரு நல்ல ஜாப்ல வந்து செட்டில் ஆயிடணும், அப்புறம் வந்து மேரேஜ் கிடைக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னாக்கா, ஈவன் அப்படிதான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுத்து நல்ல படி மார்க் வாங்க இப்படி நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரைட்டா. அது வந்து ஒரு கல்ச்சரா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கல. இப்போ இன்னும் அம்மா எடுத்து பார்த்தாக்க ஸ்கூலுக்கு போகாம நிறைய பண்ணி, ஈவன் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆகட்டும் பில்கேட்ஸ் ஆகட்டும் அவங்களெல்லாம் அவங்க லைஃப் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கூலுக்குலாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம சக்சீட் ஆனவங்க பிசினஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸ் டு என் கல்ச்சுரைசேஷன் அப்படின்றது. ஓகேவா, என் கல்ச்சுரேஷன் அப்படின்றது. ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாருக்குமே அந்த கன்சர்ன் ஹியூமனிட்டிக்கு வந்துட்டு ஒரு கன்சர்ன், சர்வீஸ் பண்ணுற மைண்ட் செட்டு இது எல்லாமே இருக்கணும் அப்படின்றது தான் ரைட்டா. ஸோ இப்போ நம்ம நிறைய ஏர்ன் பண்ணாலே அடுத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி அப்படின்றது. ஓகே அண்ட் தென் வந்து கேப்பபிள் ஆஃப் டீப் அப்ரிசியேஷன் ஆஃப் பேசிக் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்மளோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸையுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணி பார்க்கறது, நம்ம லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களுக்கும் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே அந்த பிளேமிங் குள்ள அப்படி போகாம கம்ப்ளைண்ட் குள்ள போகாம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்றது ரொம்ப முக்கியம்.
நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் டீப் சாட்டிஸ்ஃபையிங் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூ பீப்புள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் ரிலேஷன்ஷிப் பில்டிங்ல தனக்குன்ட்டு ஒரு சில பீப்புள் ஒரு டீப் கனெக்ஷனை வந்துட்டு சில பேர் கூட வந்துட்டு மேக் பண்ணிட்டு இருந்தாங்க, அது ரிலேஷன்ஷிப் பில்டிங். நைட். நெக்ஸ்ட் வந்து பீக் எக்ஸ்பீரியன்சஸ். ஓகே, அவங்க லைஃப்ல சில அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அவங்க லைஃப்ல அவங்க மத்தவங்களோட கேரக்டர்ஸ் என்னவா இருந்தோ அதை நம்ம இங்க பார்த்துட்டு வரோம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நீட் ஃபார் ப்ரைவேசி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டெமோக்ராட்டிக் ஆட்டிடியூட்ஸும் இருந்தது. எல்லார்கிட்டயுமே டிசிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலா வந்து மெஜாரிட்டி படி போற அந்த ஒரு குவாலிட்டி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மாரல் எத்திக்கல், அதுல வந்து அவங்க நின்னாங்க ஸ்ட்ராங்கா. அவங்களுக்குன்னு ஒரு மாரல் எத்திக்கல் இது எல்லாமே இருந்துச்சு. சரியா? இந்த 15 திங்ஸ்ல வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த 15 குவாலிட்டிஸ்ல உங்களுக்குள்ள இருக்கு. அனுஷா, அந்த ஸ்லைடு கொஞ்சம் காட்டுறீங்களா? எஸ். நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பாருங்க. இப்ப நம்ம கிட்ட எது இல்லையோ அதை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்க, ஒரு நாளைக்கு ஒரு குவாலிட்டி இல்ல 1 வீக்குக்கு நான் இதை கிரியேட்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் 1 வீக் வந்து கிரியேட்டிவா நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பீக் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னு சொன்னாக்க நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அதை முழுமையா என்ஜாய் பண்ணி போகணும், அதுதான் மெயின் திங். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட எத்தனை விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், எதெல்லாம் எனக்கு வேணும் இன்னும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு சில வேல்யூஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஓகே, இப்போ இந்த 15 விஷயத்துல எத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே, 7 இருக்கு. வெரி குட், வெரி குட். 8, குட். ஓகே, குட். நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன், அனுப்புறேன். ஓகே ஜமுனா? ஓகே, ரெக்கார்டிங் பண்ணுறேன், அனுப்பி பார்த்துக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ ஜமுனா. இப்போ இந்த ஸ்லைடு ஓகே உங்களுக்கு, நம்ம நெக்ஸ்ட் திங் போகலாமா? ஓகே. எஸ் மேம். ஓகே. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பிஹேவியர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ அவங்களோட இப்போ வந்து முன்னாடி பார்த்தது கேரக்டரிஸ்டிக்ஸ், இப்போ வந்து பிஹேவியர் அப்படின்னா என்ன மாதிரியான பிஹேவியர் நமக்குள்ள வந்துட்டு நீங்க அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத பாருங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு சைல்டு மாதிரி இருந்தாங்க, ஈஸியா வந்து அப்சர்வ் பண்றவங்களா இருந்தாங்க. இப்போ நம்ம நிறைய டைம் வந்து இந்த மாதிரி இந்த சைல்ட் லைக் பிஹேவியர் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னா நிறைய டைம் இருக்காது. நம்ம ஃபுல்லி வந்து நமக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்ற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்போம். ஸோ அதனாலதான் வந்து புதுசா வந்து லேர்னிங் பண்றப்ப நமக்கு வந்து அதை அப்சர்வ் பண்ண முடியல, ஆல்ரெடி தெரிஞ்சது தானே அப்படின்றதுல நிறைய பேர் இருக்கும். ஸோ அது அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா சைல்ட் லைக் எப்படி ஒரு குழந்தை எப்படி ஃபுல்லி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கும் பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனும் அதுக்கு அப்படியே உள்ள போகும். நம்ம வந்து கப்பை ஆல்ரெடி வந்து ஃபில் பண்ணிட்டு போய் உட்காருவோம், அதனாலதான் உள்ளுக்குள்ள எதுவுமே போகாது. அது எல்லாமே எம்டி பண்ணி போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால ஃபுல்லி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண முடியும். அது நம்ம வந்து ஒரு குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படின்றது நம்மளோட பிஹேவியர். ஸோ அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க, ஐன்ஸ்டீன் ஆகட்டும், அதான் அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு குழந்தைத்தனமான பிஹேவியர் இருந்தாங்க. சரியா? இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நியூ திங்ஸ், டூயிங் நியூ திங்ஸ், எப்பயுமே வந்து புது புது விஷயங்களை நான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரே பேட்டர்ன், ஒரே நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே பிஹேவியர் பேட்டர்ன்ல அப்படியே ஸ்டிக் ஆகி அப்படியே இருந்துக்கிறோம். அப்படி இல்லாம புது புது விஷயங்கள், அது வந்து ப்ரொஃபஷன் ரிலேட்டடா தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்ல. ஓகேவா? ஸோ புது புது விஷயங்கள் கத்துக்கிறது, புது புது ஆக்டிவிட்டீஸ்ல நம்மள இன்வால்வ் ஆகிக்கிறது, இது எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இந்த 7 விஷயமும் நம்ம டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப 7 எத்தனைன்னு தெரியல. எஸ், 7 திங்ஸ். ஆமா, இதை நம்ம டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா?
இப்ப இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, நமக்குன்னு ஒரு ஓன் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம நமக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும்ல, அதை நம்ம தப்போ ரைட்டோ வந்துட்டு தைரியமா வந்துட்டு மெஜாரிட்டி இதை சொல்றாங்க இப்படி போயிடலாம் அப்படின்ட்டு இல்லாம, ஓகே நம்மளோட வாய்ஸை வந்து ஸ்ட்ராங்கா எல்லா இடத்துலயும் நமக்காகவும் ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் தெரியணும், நம்ம வாய்ஸை வந்து கிளியரா வந்துட்டு சொல்றதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் நமக்கு தெரியணும். ஸோ அதுதான் நமக்காக நம்ம நிக்கணும், நம்ம வாய்ஸை எந்த ஒரு பயம் இல்லாம எல்லார்கிட்டயுமே வந்து இதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத சொல்லவும் நமக்கு தெரியணும், அதுதான் மெயின் திங். நெக்ஸ்ட் வந்துட்டு அவாய்டிங் பிரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா அண்ட் பீயிங் ஹானஸ்ட் அப்படின்றப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்ப பீயிங் ஹானஸ்ட் அப்படின்னா என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்றது, பிரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்கல்ல, ஒரு டிராமா வந்து பிளே பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அப்படி இல்லாம அவங்க கரெக்டா இருந்தாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே அண்ட் தென் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி, அப்பதான் வந்து அவங்களால நிறைய புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிந்தது, புது புது விஷயங்களை வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு கொண்டு வர முடிஞ்சது அவங்களால. ஓகே ஐன்ஸ்டீன் ஆகட்டும், ஆப்ரஹாம் லிங்கன் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஈவன் தாமஸ் எடிசன் இவங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அந்த திங்கிங் டிஃப்ரெண்ட்லி அது கண்டிப்பா வேணும். ஓகே நீங்க வந்துட்டு அதுக்கு நமக்கு மைண்ட் மாஸ்டர்ல நிறைய மெத்தட்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நீங்க திரும்பவே வந்துட்டு அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு எடுத்து பார்க்கலாம், ரீவயரிங்ல நம்ம பண்ணிருப்போம் புது புது விஷயங்கள் பண்றது. ஓகே ஒரு நாளைக்கு வந்துட்டு நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல கூட பிரஷ் பண்றது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஒர்க்கிங் ஹார்டு, அவங்க லைஃபுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க ஃபுல்லி, யா மற்றவங்கள வந்துட்டு பிளேம் பண்ணல கம்ப்ளைண்ட் பண்ணல, என்ன ரிசல்ட்டோ அப்போதான் அவங்க லீடரா இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறப்ப மட்டுமே. சரியா? நெக்ஸ்ட் வந்துட்டு கரேஜ், கரேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துலயும் வேணும். ஒருத்தவங்க சொன்னாங்களே, ஏன்னா நம்ம நம்ம லைஃப்ல வந்து எப்பயுமே வந்துட்டு நியூ விஷயங்கள் பண்ண 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 தான் நம்ம பிரெயின்ல வந்து நமக்கு டோபமைன் ஹாப்பி ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஒரே ருட்டீனை திரும்ப திரும்ப பண்ணாக்கா நம்ம லைஃப் வந்து போரிங்கா தான் இருக்கும். அந்த கோல் அப்படின்றதே வந்து நம்ம நியூவா செட் பண்றது தான், இது வரைக்கும் நான் பண்ணாத விஷயத்த நான் அச்சீவ் பண்றது தான் கோல் இல்லையா, அதுதான் நம்ம கோலா வைக்கணும். இப்ப ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டோம்னா அடுத்த பாயிண்ட் என்ன, ஓகே அடுத்த இதை விட என்ன ஸ்ட்ரெச் பண்ணி எப்படி நான் அடுத்த கோல் செட் பண்ணலாம், அப்படிதான் நம்ம கோல் செட் பண்ணும். அது கண்டிப்பா அதை அச்சீவ் பண்றது கரேஜ் வேணும் நமக்கு, இல்லனா நிறைய பேர் கிவ் அப் பண்ணிடுவாங்க. சோ அதுதான் ஓகேவா? சோ இந்த குவாலிட்டிஸ் இந்த பிஹேவியர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது ஓகேவா உங்களுக்கு? அனுஷா, இப்போ நீங்க கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் பிஹேவியருக்கும் எப்படி டிஃபரன்ஸ்? அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட தன்மையா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, பிஹேவியர் அப்படின்னா நம்மளோட ஆக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல பண்ணணும். இந்த 7 திங்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ், அது வந்து எப்படி ஆகும்னாக்க நீங்க அந்த பிஹேவியர் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸா மாறும், நீங்க பிஹேவ் பண்ணாதான் இப்படி நடந்துக்க முடியும். ஓகே எப்படி கிரியேட்டிவ் அப்படின்னாக்கா, கிரியேட்டிவிட்டியா இருக்கிறதுக்கு 4-5 நாள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, ஓகே அந்த பிஹேவியர்ல தான் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொண்டு வர முடியும். ஓகே, தேங்க் யூ. இப்போ கரேஜ் அப்படின்றத நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, அவங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லயுமே தெரியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இது எல்லாமே பிஹேவியர் அப்படின்றதே வந்து நம்ம சைக்காலஜிக்கல் டேர்மா சொன்னாலும் நம்ம இப்போ செயல்படுத்துற விதம் என்ன ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ற ஒவ்வொரு செயல்னு எடுத்துக்கலாம். உங்களோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்க டெய்லி இதே பிஹேவியர்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களை பாக்குறவங்க நீங்க ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஓகே அது எப்படி தெரியும் அப்படின்னாக்கா நம்மளோட பிஹேவியரை பார்த்துதான் நீங்க எந்த மாதிரியான பர்சன் அப்படின்றதும் எப்படி தெரியும்னா, நம்ம பண்ற பிஹேவியர் ஆக்ஷன்ஸ் ஒரு விஷயத்த நம்ம கன்சிஸ்டண்டா பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நீங்க எந்த மாதிரி பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, தேங்க் யூ. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட விஷன் என்னன்றத செட் பண்ற வரைக்கும் நம்ம இங்க இந்த செஷன்ல வைக்கலாம். இதோட கண்டினியூஷன் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ் லீவ் வருதுல, ஸோ அப்போ ஒரு நாள் நம்ம வச்சுக்கலாம். ஓகே இப்போ வந்துட்டு உங்களோட கோர் வேல்யூஸ், ஓகே நீங்க விஷன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் விஷன் அப்படின்றது நீங்க இதை பேஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும்.
இப்ப எதை பேஸ் பண்ணி வைக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேஷன், ஓகேவா? இங்க இருந்து கீழே இருந்து நான் போறேன், பேஷன், ஸ்ட்ரென்த், கோர் வேல்யூஸ் அப்படி போறேன். மை பேஷன், பேஷன் அப்படின்றது ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் கிராண்ட்மா மோசஸ் சொன்னேன் பாத்தீங்களா, பெயிண்டிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்துட்டு பிடிச்ச விஷயம் பண்றப்ப தான், ஏன்னா 70 இயர்ஸ் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணாம இல்ல, ஏதோ ஒரு ஒர்க் ஃபார்மிங் பண்ணாங்க, எம்ப்ராய்டரி பண்ணாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அவங்க பேஷன்னு பண்றப்ப தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, அந்த பேஷன் தான் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், ஈகர்னஸ் ஒர்க் பண்றதுல இருக்கும். ஸோ வந்துட்டு அவங்க பண்ண ஒவ்வொன்றும் மாஸ்டர் பீஸா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு ட்ரைனிங்கை விட எனக்கு கோச்சிங் எனக்கு பிடிச்சிருக்கு. ட்ரைனிங்ல அது நாலேஜ் ஷேரிங்காக தான் இருக்கும், நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, நம்ம போய் பேசிட்டு வந்துருவோம், பட் வந்து அவங்க யார் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கல தெரியாது. இப்படி ஒரு க்ளோஸ் ஆன பீப்புள், நீங்க இப்ப டவுட் கேக்குறீங்க சொல்றேன், இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ஆன பீப்புளோட ஒர்க் பண்றப்ப தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? சோ அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன், ஒவ்வொன்றும் பண்ணி பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த மாதிரி நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல ஒவ்வொன்றும் பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை, ரைட்டா? சோ அப்போ உங்களோட பேஷன் என்ன, கண்டிப்பா ஒரு நாலஞ்சு விஷயமாவது இருக்கும் பேஷன்றப்போ, ஓகே? சோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் பண்ணி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சேஞ்ச் பண்ணலாம், ஓகே? ஸோ அப்போ நீங்கள் பண்ணி பாருங்க, கோல் செட் பண்ணி பாருங்க, அதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கா, ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மணியே கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு என்ன இருக்கணும்னா, திருப்தி இருக்கணும். நம்ம மணிக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த ஒர்க் பண்ணாலே எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதுதான் பேஷன், ஓகேவா? ஸோ அது இப்போ வந்து என்னன்னா, ஸ்ட்ரென்த் அப்படின்றது நீங்கள் லவ் பண்ணுற விஷயம் வந்துட்டு பேஷன். ஸ்ட்ரென்த் அப்படின்னா உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், என்ன டேலண்ட் உங்ககிட்ட இருக்கு, அந்த டேலண்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், அதை டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சிங்கிங் அப்படின்றது என்னோட நேச்சுரல் டேலண்டா இருந்தது அப்படின்னா, சிங்கிங்க்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் எடுத்து எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது என்ன ஸ்கில்லா மாறும், நான் நல்லா பாட முடியும் என்னால, ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான டைமும் ப்ராக்டிஸ் நம்ம எல்லாமே கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை டெவலப் பண்றதுக்கான டைம் எல்லாமே, உங்களோட எனர்ஜி, பிராக்டிஸ் எல்லாமே கொடுத்தாதான் நம்ம வந்துட்டு அதை. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்டே ஒரு முன்னாடி எல்லாம் ஒரு ஸ்பீச் கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை பேப்பர்ல எழுதிட்டு நான் கண்ணாடி முன்னாடி சொல்லி பார்த்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு தான் வந்துட்டு நம்ம என்ன எதுவும் மறக்காம இருக்குமோ, இப்பெல்லாம் போயிட்டு தான் நம்ம பேசுவோம் ஆக்சுவலா, ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் எல்லாம் பண்ணப்போ, ரைட்டா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஓரளவு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. சோ அது என்னன்னா, பை பிராக்டிஸ்ல தான் எல்லாமே வரும், எடுத்தோன்னா கண்டிப்பா. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டடிஸ் எல்லாம் சொல்றது பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு 25,000 அவர்ஸ் பிராக்டிஸ் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? 25,000 அவர்ஸ் பிராக்டிஸ் இஸ் நீடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நீங்க கண்டுபிடிக்கணும் எனக்கு என்ன பலமா இருக்கு, எது என்னோட டேலண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணிக்கணும் நீங்க, ஓகேவா? இது ரெண்டு, அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமாவும் இருக்கணும், அதை நீங்க லவ் பண்ணணும் ஆக்சுவலா, அதுதான் பேஷன். அந்த விஷயம் பண்றப்போ டைம் மறந்து போயிடணும். இப்ப வந்து 5:45 செஷன் வைக்கிறோம், இன்னும் முடியல செஷன் இல்லையா? அதுவும் அந்த மாதிரி டைமை மறந்து நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கணும், ஓகே? அது அப்படி நீங்க கண்டுபிடிங்க, ரைட்டா? அதை வச்சுட்டு நான் இந்த வேர்ல்டுக்கு நான் சர்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணணும், ஓகே? த்ரூ மை ட்ரைனிங் அண்ட் கோச்சிங் ஐ எம் எம்பவரிங் பீப்புள், ஐ எம் ஹெல்பிங் பீப்புள் டு ஹீலிங் எமோஷனல் வூண்ட்ஸ் அண்ட் அச்சீவிங் ஹாலிஸ்டிக் க்ரோத். அதுதான் வந்து என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, என்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கா, இதை வச்சு நான் என் மக்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண போறேன், அப்படி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஓகே? அது சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னா கூட பண்ணலாம். நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க கரோலின், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஆமா. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்து வந்து உங்களோட கோர் வேல்யூஸ் என்ன, ஓகே? கோர் வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா, அந்த விஷனுக்கு ரிலேட்டடா, அந்த விஷனை நீங்க அச்சீவ் பண்ணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு 5 கோர் வேல்யூஸ் எடுத்துக்கலாம், இல்ல 3 கோர் வேல்யூஸ் கூட எடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான், ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த இயர் ஃபுல்லாவே நான் கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ வந்து நான் செட் பண்ற டாஸ்க், என்ன டாஸ்க் முடிக்கணும், என்ன கோல் வைக்கிறேன், அதை அச்சீவ் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கமிட்மெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டு தான் வந்து டெய்லியுமே எழுதிட்டு இருக்கேன்,
ஓகே, சோ இப்ப இத பேஸ் பண்ணி உங்களோட விஷன் என்ன அப்படின்றத செட் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம இந்த வாரம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான மெத்தட், ஓகே அது பார்க்கலாம் நம்ம. சரியா, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களோட விஷன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறப்போ பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நீங்க மெட்டீரியலிஸ்டிக்கா வந்துட்டு அது தானா கிடைச்சிரும். உங்க இதோட நீங்க கனெக்ட் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பாத்தீங்க அப்படின்னாக்கா இது இதுதான் உங்களோட லைஃப் பர்பஸ் அப்படின்றது. நான் வந்து என்னோட ஸ்கில்ல வச்சு பீப்புளுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ நான் கொடுக்க போறேன். இதுக்கு பிசினஸ் தான் பண்ணணும் கிடையாது, எம்ப்ளாயியா இருந்தா கூட பரவாயில்ல. நீங்க டீச்சிங் பண்றீங்கன்னா நீங்க டீச்சிங் பண்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கணும்னு யோசிக்கணும். அந்த ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க அதுலயே வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்க. ஓகேவா, நான் ஒரு விஷயம் பண்றேன் அதனால மத்தவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது. ஓகே, சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா மிஷன்றது ஃபியூச்சர்ல நீங்க பண்ற விஷயம் எப்படி சொசைட்டில ஒரு இம்பாக்ட கொடுக்கணும். ஓகே, எனக்கு என்ன இம்பாக்ட கொடுக்கணும்னா, நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட டிப்ரெஷனோட நிறைய பேர் இருக்காங்க, டைரக்டா போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடுறாங்க. அப்படிலாம் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம மெடிடேஷன் தெரப்பி இது வழியா வந்துட்டு கண்டிப்பா வந்து 80% ஆஃப் த மென்டல் இஷ்யூஸ் வந்துட்டு நம்ம சரி பண்ண முடியும் தெரப்பில. அந்த அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு அந்த எமோஷனல் வூண்ட்ஸ் வந்து ஹீல் பண்ணணும், அவங்களுக்கு லைஃப் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்டான லைஃப் வந்து வாழ வைக்கணும் அப்படின்றது தான் மெயினா வந்துட்டு என்னோட பர்பஸ். ஓகேவா, சோ அந்த மாதிரி நீங்க யோசிச்சுங்க அப்படின்னா அப்படி நம்ம திங்க் பண்ணோம் எப்படி. இப்ப என்னோட ஸ்கில்ல வச்சுட்டு சொசைட்டில ஒருத்தவங்க ப்ராப்ளமோட இருப்பாங்க, அவங்களுக்கு நான் எப்படி சர்வ் பண்ணலாம் அப்படி சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னாலே உங்களோட விஷன் என்ன அப்படின்றத புரியும். அதை நம்ம கோலா மாத்தி அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண வேண்டியதான். இப்ப வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க்கா கூட எடுத்துக்கலாம். நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க அப்படின்னா வாட்ஸ் யுவர் விஷன்ஸ் அப்படின்றதுதான். ஓகே, 3 இயர்ஸ் கழிச்சு உங்களை பாருங்க. 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணணுமா, என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்ப வந்து 1 மந்த் 2 மந்த்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஓகே, பிக்கர் பிக்சருக்கே போங்க. உங்களோட அதாவது ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு பிக் கோலாவே செட் பண்ணுங்க ஒன்னும். ஓகே, நீங்க எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருக்கணும் அதை நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க நினைக்கிற லைஃப் ஸ்டைல் தானாவே வந்துடும். ஓகேவா, இந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மணி தானா வந்துடும், நம்ம நினைக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து தானா வந்துடும். என்கிட்ட இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு, 3 இயர்ஸ் கழிச்சு இன்னையிலேருந்து 3 இயர்ஸ் கழிச்சு உங்களோட ஐடென்டிட்டியும் மாறும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கழிச்சு உங்களோட ஐடென்டிட்டி என்ன, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு, சொசைட்டில இந்த மாதிரியான மக்கள் வந்துட்டு சஃபரிங்ல இருக்காங்க, என்னோட டேலண்ட்டை வச்சு அவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றேன், என்னோட ஸ்கில்ல வச்சு நான் என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, இப்ப யாரோ ஒருத்தவங்க ஜூம் கண்டுபிடிச்சதுனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு கனெக்ட் ஆயிருக்கோம்ல, சோ அந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது தான் இப்ப அந்த. ஓகேவா, ஏதாவது ஒண்ணு வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறத நம்ம எடுத்து பண்ணணும்னாலும் ஒண்ணு தப்பு கிடையாது, புதுசா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்கில்ல வச்சுட்டு நான் எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், மத்தவங்களோட லைஃப நான் எப்படி ஒரு பாசிட்டிவ் சேஞ்சை கொண்டு வர போறேன், அவங்களோட ப்ராப்ளமா நான் எப்படி சால்வ் பண்ண போறேன். சோ இப்படி நீங்க திங்க் பண்ணி 3 இயர்ஸ் கழிச்சு நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் உங்களோட விஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, கிளியரா இருக்கா? இது எஸ் வரைக்கும் மேம். எப்படி? ஓகே, குட், சரி, நான் ரெக்கார்டிங் வந்து